சொன்னா நம்புவீங்களா? நாய்ஸ் ப்ளூடூத் காலிங் ஸ்மார்ட் வாட்சுக்கு ஃபிளாட்டா 67% தள்ளுபடி. வெறும் 199 மட்டும் தாங்க, வேற எங்க, நம்ம விவேக்ஸ்ல தான். தற்போது திருச்சியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். அதாவது விமர்சிக்கிற தலைவர்களுக்கு கொஞ்சம் அறிவு வேணும். அதாவது அவர் சொன்ன விஷயம் என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். 95% ஆரம்பகட்ட பணிகள், அதாவது ஆரம்பகட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது, ஆரம்பகட்ட பணிகள், அதுக்கான அந்த அப்ரூவல் அல்லது ஏஜென்சி கூட அந்த லோன் கொடுக்குற ஏஜென்சி கூட கையெழுத்து போடுறது அல்லது அதுக்கான கூடுதல் நிதி கொடுக்கறது, இது மாதிரி ஆரம்பகட்ட பணிகளை 92% முடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதில் வந்து தேவையில்லாமல் சிலர் வந்து அரசியல் பண்ணக்கூடாது. நேற்று அவர் அவருடைய இந்த ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட நமக்கு முடிக்க வேண்டியது வந்து 26 அக்டோபர் 26 2026 தான் இது வந்து முடிக்கிறதுக்கான டைம் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. இதில் வந்து லோன் அக்ரிமெண்ட் ஜைக்கா கூட 26/3/2021 ஜைக்கான்றது ஒரு ஜப்பான் நிறுவனத்தை கூட இந்த லோனுக்கான அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கிறது. அது வந்து இப்படி ஒவ்வொரு அந்த ஆரம்பகட்டமான பணிகள் இருக்குது பாருங்கள். இது கேபினெட் அப்ரூவல் 2018 தான் கேபினெட் அப்ரூவல் ஆகியிருக்கிறது. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் 1264 கோடி ரூபாய்க்கு அப்ரூவல் ஆனது. அதே மாதிரி ஒரிஜினல் அப்ரூவல் டைம்லைன் ஃபார் கம்ப்ளீஷன், இந்த அப்ரூவலுக்கு என்ன டைம்லைன் வச்சுருந்ததே செப்டம்பர் 2022. ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடியே அப்ரூவல் எல்லாமே கொடுத்து அந்த பணிகள்லாம் முடிந்துட்டுருக்கிறது. அதனால் தமிழக அரசியல்வாதிகள் கொஞ்சமாவது அவங்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிக்காமல் ஒரு 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 வெற்று விளம்பரத்திற்காக போய் அந்த இடத்துல போயிட்டு ஃபோட்டோ போடுறது இதெல்லாம் ஒரு தவிர்க்கணும். தமிழ்நாட்டினுடைய மானத்தை வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு காப்பாற்றுங்கன்றதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ராசாவோட கருத்துக்களுக்கு வந்து நம்ம பாஜக என்ன சொல்லுவாங்க? வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. ஒரு மேலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆராஜா போன்ற அதாவது ஒரு மூன்றாம் கட்ட பேச்சாளர்கள், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பேச்சாளர்கள் வெற்று விளம்பரத்திற்காக பேசுவதாக நினைத்து கொண்டு இந்து மக்களை அதாவது ரொம்ப கீழ்த்தரமாக அவமதிப்பத்திருக்கதை மக்கள் பொறுத்து கொண்டிருக்க மாட்டார்கள். அதற்கான அவர் நீலகிரியில் மிகப்பெரிய அளவு கடையடிப்பு நடந்தது. மக்கள் அவர்களுக்கு தக்க பாடம் சொல்லுவாங்க. திராவிட முன்னேற்றக் கழகத்து தப்ப பாடம் சொல்லுவது. நீங்கள் பாருங்கள், நம்ம தேர்தல் அப்போது ஒரு நம்ம வெற்றிவேல் யாத்திரை நடத்தினோம். அவர் பயந்துக்கிட்டு வேலை பிடிச்சார். யார்? நம்மளுடைய இப்போதைய முதலமைச்சர் அன்றைக்கு பயந்துக்கிட்டு வேலை பிடிச்சார். ஓட்டுக்காக இந்து மக்களை ஏமாற்றும் செயலை திராவிட முன்னேற்றக் கழகம் செய்வதை நிறுத்திவிட்டு இந்துக்களினுடைய மனதை புண்படுத்தும் விதமான செயல்களை நிறுத்திவிட்டு நீங்கள் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி என்ன, இந்த நாடு எப்படி வளர்ச்சி அடைய வேண்டும், தமிழகம் எப்படி வளர்ச்சி அடைய வேண்டும், தமிழகத்தினுடைய திட்டங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்பது அரசாங்கம் கவனம் கொள்வதை விட்டுவிட்டு இந்த போல ஒரு மக்களை புண்படுத்தும், மக்களை அதாவது குறிப்பாக இந்து மக்களை புண்படுத்துகின்ற செயல்களை திராவிட முன்னேற்றம் நிறுத்தி கொள்ள வேண்டும். அதாவது கிட்டத்தட்ட இன்றைக்கு இந்தியா தமிழ்நாட்டில் இந்தியாவில் அதிக அளவிலான மக்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டிருக்கிறவர்கள், தெய்வீக ஈடுபாடு கொண்டிருக்கிறவர்கள், அவர்களுடைய மனதை புண்படுத்தியால் நிச்சயமாக தக்க பாடம் அவர்களுக்கு போட்டுவார். ராகுல் காந்தியோட நிலைப்பயணம் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். பார்த்தோம், எய்ம்ஸ் ஆரம்பகட்ட பணிகள் 95% முடிவடைந்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் திமுகவின் ஆராசாவின் கருத்து கண்டிக்கத்தக்கது என்றும் கடனம் தெரிவித்திருக்கிறார். சொன்னா நம்புவீங்களா? நாய்ஸ் ப்ளூடூத் காலிங் ஸ்மார்ட் வாட்சுக்கு பிளாட்டா 67% தள்ளுபடி. வெறும் 199 மட்டும் தாங்க, வேற எங்க, நம்ம விவேக்ஸ்ல தான்.